இப்படி வெளியில் வந்து வானத்தை பார்த்து இப்படி கேமரா வச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக், அதனால தான் அவுட் சைடுனு கூட வச்சுக்கோங்க. மிஸ்டர் ஜிகே சேனல் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு 280,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்காக நான் பெரிய எஃபர்ட் ரொம்ப பெருசாக போட்டதில்லை. நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுகிறீங்க, நம்மளோட வீடியோஸ் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் அலசுறீங்க, ஆராயிறீங்க, நிறைய விவாதத்துக்கு உட்படுத்துகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தா நிறைய ஷேரிங் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிஸ்டர் ஜிகே அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல் எனக்கு சில சேனல்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது இருக்கு இல்லையா. நான் தொடர்ந்து பார்க்குற யூடியூப் சேனல்ஸ், என்னோடய நட்பில் இருக்க யூடியூப் சேனல்ஸ், இப்படி நான் ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு சிறிய நேரம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சயின்ஸ் ஃபேக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நம்ம ஒரு சேனல் பற்றி இருக்கணும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லி பார்ட் 1, 2 ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் ஒரு கேள்வி தான் வந்து உங்களுடைய ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியாக அது ஒரு வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு தான். ஓகே, என்னுடைய யூடியூப்பில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜரில் போயிட்டு எந்தெந்த சேனலாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அதில் நிறையா இருக்குது, இங்கிலீஷ் சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ், இங்கிலீஷில் வந்து என்டர்டைன்மெண்ட், அதுமாதிரி தமிழ் என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக என்னுடைய நட்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்பு வட்டங்கள்னு சொல்லலாம், இல்லை வந்து என் கூட தொடர்பில் இருக்க, என்னோடய காண்டாக்டில் இருக்கிற, அப்பப்போ நான் பேசுகிற சில யூடியூப் சேனல்ஸ், அவங்கள பற்றி யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ரிஷிபீடியா. ஏன்னா நான் வந்து சின்ன சப்ஸ்கிரைபராக, சின்ன சேனலாக இருக்கும்போது வந்து முதல்ல என்கிட்ட வந்து பேசுனவர் பார்த்திங்கன்னா ரிஷிபீடியா தான். ஸோ ரிஷிபீடியா அப்படிங்கிற சேனல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மதன் கௌரி, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்காரு. ஸோ அவரும் என்னுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம், உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கூட தமிழ் பொக்கிஷத்தை போய் பாருங்கள், பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவர் சென்னைக்கு வந்திருந்தார், மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவரும் என்னோடய காண்டாக்டில் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் தமிழன்ஸ், உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து என்னோடய டச்சில் இருக்காங்க. பிரபுவாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரானமி பற்றி பேசுகிறதுல பிரபுவாக இருக்கட்டும், ஸோ மற்ற ஆல் சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் பேசுகிற நிர்மலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது ஒன்று கேட்கணும், ஏதாவது ஒரு புக்கு ரெஃபரன்ஸ், ஆராய்ச்சி, எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும். ஸோ நிர்மல் வந்து அப்படியே கொட்டுவார். நம்ம ஒரு 2 கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வந்து 10 கேள்விக்கான விடையே அப்படியே கொட்டுவார். அவர் அவ்வளோ படிச்சிருப்பார் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி தான். அடுத்து விசைப்பலகை, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட அவரை மீட் பண்ணேன், ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் மெனக்கெடுவார், அவ்வளோ மெனக்கெடுவார், அனிமேஷன்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுவார். ஸோ விசைப்பலகை அவர். அடுத்து பார்த்திங்கன்னா மெஜிஷியன் கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு தடவை அவர் கூட கொலாப் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேலண்டட். மேஜிக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, நிறைய விஷயங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவில். சின்ன சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனல் தான், ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் கண்டென்ட், அவரோட அவர் கூட பழகிறதே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எளிமையான, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதே இருக்காது, ரொம்ப டவுன் டு எர்த், ஒரு நல்ல கேரக்டர் அவர் கூட பழகிறது. ஸோ நான் அவரை பற்றியும் மேஜிக் பற்றி ஒரு வீடியோ போடுற ஐடியா இருக்குது, அப்போ அவர் சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபேக்ஸின் தமிழ், உங்களுக்கு தெரியும், மொழியரசு அவர் பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய டீபங்க், தமிழில் வந்து முதல்ல டீபங்க் பண்ணுற ஐடியாவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த சேனல். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரேண்டம் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வினோத், அவர் பேரை சொல்லணும்னா அவ்வளோதான், அவர் பஸ் ஏறி வந்து என்னை உதைப்பார். நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், ஐன்ஸ்டீன் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய புக்கும் அவர் எழுதியிருக்கிறாரு. அறிவியல் சார்ந்து ஃபிலாசபி அதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக். குவாண்டம் இந்த மாதிரி சின்ன சந்தேகம்லாம் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அந்தளவு நல்ல நாலேஜ் உள்ள பர்சன், பட் இப்போ தான் சேனல் டெவலப் பண்ணுறாரு, ஃபியூச்சரில் கண்டிப்பாக வருவார். நல்ல ஃபன்னியான, ஜாலியான பர்சன் ஆல்சோ. ஸோ அவர். அப்புறம் சிம்பிள் தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அருணோதயன் அவர். நம்மளுடைய வீடியோவில் கூட ஒரு வீடியோலேயும் அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அவர். ஸோ அவரும் அவருடைய பேச்சு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். சண்டே டிஸ்டர்பஸ், அருண் பிரசாத் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சண்டே டிஸ்டர்பஸ்னு இலக்கியம் சார்ந்து அவரோட தமிழ் பேசுகிறதும், பொன்னியின் செல்வனில் இன்ஸ்பயர் ஆகி வந்து அவர் வந்து பார்ட் 2, பார்ட் 3 ஓனாக எழுதுறதா இருக்கட்டும், அவருடைய வரையிறது, நிறைய ஸ்கில்ஸ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர். கிச்சடி ரேண்டி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட கூட ஒரு தடவை 2 தடவை பேசியிருக்கேன். அவரோட சேனல்ஸ், அவரோட வீடியோஸ் கூட நான் பார்ப்பேன். ட்ரெண்டி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறாரு. நிறையா ஹாலிவுட் விஷயங்களை வந்து தமிழில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஹாலிவுட் படத்தை பற்றி நிறையா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரது டீட்டெயில்டாக நல்லாயிருக்கும். அவர் கூட நம்ம ஒரு கொலாப் பண்ணியிருக்கோம் பழைய வீடியோவில்.
ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நட்பு வட்டம்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து நான் அதிகமாக யூடியூப்பில் பார்க்குற சேனல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஞான சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, அவருடைய நகைச்சுவை ஹியூமர் சென்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அவருடைய தமிழ் இலக்கியங்களில் நிறைய விஷயங்கள், அவர் வந்து ஒரு தமிழில் ரொம்ப புலமை வாய்ந்தவர், நிறைய சங்ககால இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பற்றி ரொம்ப பேசுவார். ஸோ அவருடைய சேனலை பார்ப்பேன். அடுத்தது எல்எம்இஎஸ், கண்டிப்பாக தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸ் சேனல்னு சொல்லலாம். நல்லா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்ப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பாக்ஸ், இலக்கிய பெட்டியன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணுறாரு. நிறையா புக்ஸ் ரிவ்யூ பண்ணுறதும் ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்துறதும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். மோஜோ நந்தா அப்படின்னு ஒருத்தவர். ஸோ இதை கூட நிறைய பேர் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் எனக்கு மோஜோ நந்தா போய் பாருங்க அப்படின்னீங்க. ஸோ அவரை போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அடுத்து சகலகலா டிவி அப்படின்னு ஒரு சேனல், அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். சோலார் பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டாந்துருக்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டுவார். அவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறாரு. ஸோ அவரது கூட அப்பப்போ நான் பார்ப்பேன். ஸ்ருதி டிவி, நிறைய இலக்கிய கூட்டங்கள், நிறைய இலக்கியம் சார்ந்த புத்தக வெளியீடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ருதி டிவியில். நிறைய சினிமா பற்றியும் வரும், பட் நான் வந்து இலக்கியம் சார்ந்த நிறைய வீடியோஸ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டாக்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஸ்ருதி டிவியில் பார்ப்பேன். அடுத்து உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூட நிறைய ரேரான விஷயம், கடல் வாழ் உயிரினங்களை பற்றியும், கடல் வாழ் இந்த சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் பற்றியும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நான் பார்க்குற இன்ஃபர்மேஷன், ஆர் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது பார்க்குற சேனல்ஸ். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆசப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அறிவியல் பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். பில்ஸ் சேனல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ் சேனல் அப்படிங்கிற ஒரு நிறையா டீபங்க் பண்ணுறவங்க தான். ஸோ டீபங்க் பண்ணும்போது அந்த துறை சார்ந்தவத்தவங்களுக்கே வந்து ஃபோன் பண்ணி அவங்க கூட கொலாப் பண்ணி பண்ணுவார், நல்லாயிருக்கும். நிறைய டீபங்க் பண்ணியிருக்காங்க. பிரைட் சைடு அப்படின்னு சில ஒரு சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு ஃபியூஷன் அப்படின்னு ஒரு சேனல், ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப அற்புதமான கண்டென்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்க கோல்டு ஃபியூஷன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நான் சேனல்ஸோட லிஸ்ட்லாம் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். சாரி, மசூதியில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்னு ஒரு சேனல், இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரும் பொருட்செலவில் எடுத்திருப்பாங்க, இது ஷார்ட் ஃபிலிம்லேயே நம்ப முடியாது, அந்த மாதிரி இருக்கும் வீடியோஸ்லாம். ஃபேக்ட் வர்சஸ் அப்படின்னு ஒரு சேனல், நிறைய ஃபேக்ட்ஸ் போடுவாங்க. இட்ஸ் ஓகே டு பி ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு சயின்ஸ் சேனல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொர்சகெட் இன் அ நட்ஷெல், கொர்சகெட் இன் அ நட்ஷெல் கீழே போடுறோம், பார்த்துக்கோங்க. மேத் ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸை வந்து சிம்பிளாக நிறைய விஷயம் நான் பை வீடியோவில் கூட இதை ரெஃபர் பண்ணியிருந்தேன். மேத் ஆன்டிக்ஸ்னு ஒரு சேனல், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பிபிஎஸ் ஸ்பேஸ் டைம் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஃபிசிக்ஸை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த சேனல். சயின்ஸ் ஷோ அப்படின்னு ஒரு சேனல், சீக்கர் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல், டெட் டாக்ஸ், யூஸ்வலாக நிறைய முக்கியமான டெட் டாக்ஸ்லாம் நான் பார்ப்பேன், டெட் டாக் சேனல். இந்த இன்ஃபோகிராஃபிக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமேஷனில் வந்து சயின்ஸை நல்லா இன்ஃபோகிராஃபிக் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். த ஸ்லோமோ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் நிறைய விஷயங்கள் எக்ஸிட் பண்ணுவாங்க, பார்க்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். த பேக்யார்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது, அது நல்லாயிருக்கும். வாக்ஸ், விஓஎக்ஸ், வாக்ஸ்ன்ற சேனல் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான டாபிக்ஸில் இருக்கும், ஹிஸ்ட்ரியாக இருக்கும், சயின்ஸாக இருக்கும், வித்தியாசமான டாபிக்ஸ் இருக்கும் நிறையா. விசாஸ் ஹே விசாஸ் மைக்கேல் ஹியர் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும், நிறைய பேரே வந்து என்னோடய சில வீடியோக்களில் அந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்க. ஸோ விசாஸ் அப்படின்னாலே ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி வரும், மைக்கேல் அப்படிங்கனாலே ஒரு க்ரியேட்டிவ் காய், ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா என்னையே அறியாமல் நான் அவருடைய நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ விசாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நான் விசாஸ் மைக்கேலுக்கு ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, சயின்ஸில் நிறையா போயிட்டே இருக்குது, அது இருக்கட்டும். நான் என்டர்டெயின்மெண்ட் தமிழுக்கு வரேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் முதல்ல தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் என்னென்னு பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டில் நான் தமிழில் வந்து பிளாக் ஷிப் சொல்வேன். அவங்க வந்து கற்கவும் கலாய்க்கவும்னு ரெண்டு கேட்டகரி வச்சு பண்ணுறது நல்லாயிருக்கு. கற்கவும் கலாய்க்கும் ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டையும் இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க தமிழில், ஒரு நல்ல ஒரு சேனல் பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலி அப்படின்னு ஒரு சேனல், சைலண்ட்டாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க, கடைசி ஒரு 10 நாள் அவங்களோட வீடியோஸ் தான் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி நக்கலைட்ஸ் ஆஸ் யூஷுவல், அவங்க காமெடி ப்ளஸ் பொலிட்டிக்கல் சட்டையர் நல்லா பண்ணுவாங்க. பரிதாபங்கள், கோபி சுதாகர், யாரை தான் மிஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்க சேனல். ஸோ இதெல்லாம் வந்து தமிழில் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜார்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜார்ட் இந்தியன்னா ஜார்ட் அப்படிங்கிறது அரபில் இருக்க ஒருத்தவங்களும், இந்தியன் இங்கே மலையாளி ஒருத்தர், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற அட்டகாசம் சரியான ஒரு ப்ரொஃபஷனலான காமெடினா அதுதான். ஸோ அது பார்ப்பேன். ஃப்ரேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சேனல், ஃப்ரேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டூ டூ மினிட்ஸ் தான் இருக்கும், இல்லை 1 மினிட் தான் இருக்கும் கார்ட்டூன். விழுந்து 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 சிரிச்சிட்டு இருப்பேன். அந்த அளவு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அந்த சேனலில் பார்ப்பேன். அது மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு சேனல், அதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் கார்ட்டூன் வச்சு தான் இருக்கும். நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களதும் ரொம்ப நல்லாயிருக்கும். பி அமேஸ்டுன்னு ஒன்று ஒருத்தவங்க, அதுவும் ஃபன்னியாகவும் இருக்கும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். மிஸ்டர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவர்ஸில் பண்ணி வீடியோ போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு, ஸோ நிறையா சொல்லலாம். இதில் நீங்கள் டெக் பற்றி அதிகமாக இருக்காது, மூவிஸ் பற்றி அதிகமாக இருக்காது, ஸ்போர்ட்ஸ் பற்றி அதிகமாக இருக்காது, இதெல்லாம் நான் அதிகம் பார்க்க மாட்டேன். இவ்வளோ தான் என்னுடைய சர்க்கிள். ஸோ இதெல்லாம் தான் நான் பார்க்குற வீடியோஸ். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் சொன்ன ஒரு 40-45 வீடியோஸ் இருக்கும் இதை பற்றி. இதில் நீங்களும் ஆமாம் நானும் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நானும் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் இவ்வளோ நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்குற சேனல்ஸ் மாதிரி இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சேனலை, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற சேனலை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போய் அந்த சேனலை பார்க்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் ஃபேஸே தெரியல, வானம் இருட்டாகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.